டெல்லி அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு பறித்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களுடைய அதிகாரங்களை பொதுப்பட்டியல் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை எல்லாம் பறித்த பாஜக அரசு, காஷ்மீர் என்கிற ஒரு மாநிலத்தையே ரெண்டாக துண்டாடிய அரசு டெல்லி அரசாங்கத்துடைய அதிகாரத்தின் மீது கை வைத்திருக்கிறது. கொள்கை முடிவுகளை எடுக்கிற போது டெல்லி முதல்வர் மட்டும் எடுக்கக்கூடாது, ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய அதாவது உள்துறை அமைச்சகத்தினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அதே போல முதலமைச்சர், மூன்று பேரும் உள்ளடங்கிய குழு தான் இனிமேல் எல்லா நிர்வாகம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கும் அப்படின்னு ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. குஜராத்தில் எவ்வளவு மருத்துவக் கல்லூரி இருக்கு? ஏழு தான் இருக்கு. தமிழ்நாட்டை போல ரெண்டு மடங்கு பெரிய மக்கள் தொகை கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசத்துல ரெண்டு ஆண்டுகள் முன்பு வரைக்கும் 13 மருத்துவமனைகள் தான் இருந்தது, இப்பதான் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறாங்க. இவங்களால வந்து ஒரு பொது மருத்துவமனையை அரசாங்க கட்டுப்பாட்டு மருத்துவமனை கட்டவும் முடியாது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இருக்கு மருத்துவக் கல்லூரி அங்கீகாரத்தை இது போன்ற ஒரு சில்லி ரீசன்ஸ், குழந்தைத்தனமான காரணங்களை சொல்லி ரத்து செய்வதுங்கிறது வந்து ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ரிமோட் டீப் ட்ரில்லிங்னு சொல்றாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கும், பக்கத்துல தனியார் நிலங்களும் இருக்கும். காடுகளுக்கு கீழே இயற்கை வளங்கள் இருந்துன்னு சொன்னா தனியார் நிலங்கள்ல ட்ரில் போட்டு டீப் ட்ரில்லிங் என்கிற முறையில வந்து நீங்க இயற்கை வளங்களை உறிஞ்சி எடுக்கலாம் என்கிற ஒரு விதியை இந்த திருத்தம் என்பது சொல்லுது. என்ன ஆகும்? சிபிஎம் நேர்களுக்கு வணக்கம். இது சொல்வது தெளிந்து சொல், நான் தினேஷ். சொல்வது தெளிந்து சொல் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா பல விஷயங்களையும் பல செய்திகளையும் அதன் பின்னணிகளையும் நம்ம வந்து வார வாரம் ஒரு விருந்தினரோட உட்காந்து விவாதிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த முறை நம்முடன் இருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தோழர் பத்ரி அவர்கள் நம்மோட இருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இந்த செய்திகளும் அதன் பின்னணிங்கிற அடிப்படையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக முதல்வரை வந்து ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த இரண்டு முதல்வர்கள், அதாவது டெல்லி முதல்வர் பஞ்சாப் முதல்வர் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பை வந்து வெறும் ஒரு நாகரிகம் கருதி ஒரு சந்திப்பா பார்க்கலாமா, இல்லை இதில் ஒரு அரசியல் விளைவுகள் ஏதாவது இருக்காங்க? இல்லை, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் சந்திப்பு இது. ஏன்னா டெல்லி அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு பறித்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களுடைய அதிகாரங்களை பொதுப்பட்டியல் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை எல்லாம் பறித்த பாஜக அரசு, காஷ்மீர் என்கிற ஒரு மாநிலத்தையே ரெண்டாக துண்டாடிய அரசு டெல்லி அரசாங்கத்துடைய அதிகாரத்தின் மீது கை வைத்திருக்கிறது. இப்போ டெல்லியில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குது, முதலமைச்சராக கெஜ்ரிவால் இருக்கார். இப்போ அங்கே இருக்கிற அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது, அங்கே இருக்கிற சில கொள்கை முடிவுகளை எடுக்கிறதுங்கிறதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. இப்போ இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், மாநில அரசாங்கத்துடைய அனைத்து பிரச்சனைகளையும் நேரடியாக தலையீடு செய்து உடனே ஆம் ஆத்மி அரசு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிற போது அங்கே வந்து ஒன்றிய அரசாங்கத்திற்கோ அல்லது துணைநிலை ஆளுநருக்கோ எந்த வேலையும் கிடையாது. ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது, பாலிசி டெசிஷன்ஸ் அவங்க தான் எடுக்கலாம் என்று ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு நீதிபதி கூட மாற்று கருத்து சொல்லலை, ஐவரும் ஒன்றாக ஒருமித்த குரலில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு சகிப்புத்தன்மையற்ற ஒரு அரசாக மோடி அரசு இருக்குது. உடனே வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்டினன்ஸை கொண்டு வர்றாங்க, சிறப்பு சட்டத்திட்டத்தை கொண்டு வர்றாங்க. இந்த சட்டத்திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொள்கை முடிவுகளை எடுக்கிற போது டெல்லி முதல்வர் மட்டும் எடுக்கக்கூடாது, ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய அதாவது உள்துறை அமைச்சகத்தினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அதே போல் முதலமைச்சர், மூன்று பேரும் உள்ளடங்கிய குழு தான் இனிமேல் எல்லா நிர்வாகம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கும் அப்படின்னு ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, மூணில் வந்து பிரச்சனை வந்தால் என்ன அப்படின்னா, பங்கேற்கக்கூடிய மூன்று பேரில் மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படிங்கிற ஓட் அடிப்படையில் வந்து நீங்கள் முடிவெடுக்கலாம். ஒருவேளை முதல்வர் ஒரு கருத்து சொல்கிறார் அந்த கூட்டத்தில், ரெண்டு அரசு அதிகாரிகளும் வேற முடிவை சொல்கிறாங்கன்னா முதல்வர் சொல்கிறதங்க நடக்காது. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அதிகாரிகளை வைத்து இயக்குவதற்கான ஒரு சட்டத்திருத்தத்தை, ரொம்ப ஆபத்தான சட்டத்திருத்தத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. ஒருவேளை டிஃப்ரென்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது, முடிவெடுக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், துணைநிலை ஆளுநர் தான் முடிவெடுப்பாங்க என்ற அதிகாரத்தை அவங்ககிட்ட வழங்கக்கூடிய ஒரு ஆபத்தான சட்டத்திருத்தம் தான் முன்மொழியப்பட்டிருக்கு. இந்த சட்டத்திருத்தத்தை எதிர்த்து எல்லா தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசாங்கங்களும் ஒருமித்த குரலில் ஒரு வலுவான போராட்டத்தை இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அரசியலுக்கு எதிராக நடத்தணும் என்பதுதான் இந்த சந்திப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை.
தமிழ்நாடு அரசும் மாநில உரிமைக்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டே இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து என்பது இந்த பின்னணியில் தான், இது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக தான் நான் பார்க்குறேன். மூன்று அரசு மருத்துவமனைகளை வந்து மாநில அரசு வந்து நாங்கள் இதுக்கு அனுமதி மறுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி மருத்துவமனை, திருச்சியில் ஒரு மருத்துவமனை, தருமபுரியில் ஒரு மருத்துவமனை. இந்த மூன்று மருத்துவமனைக்கும் அவங்க ஒரு செக் போயிட்டு இங்கே வந்து சரி, இங்கே வந்து சில என்ன சொல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை வந்து நாங்கள் இந்த பெர்மிஷன் மறக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி பார்க்குறது, இது வெறும் செய்தியாக புரிஞ்சுக்கலாமா, இல்லை இதுக்கு பின்னாடி இது வந்து அரசியல் காரணம் இல்லை? இல்லை, இது ரொம்ப காமெடி தான். நீங்கள் வந்து ஸ்டான்லி மருத்துவமனை 1938 அமைக்கப்பட்டது, விடுதலைக்கு முன்பு உருவான மருத்துவமனை. தமிழ்நாட்டில் ஒரு 37 அரசு பொது மருத்துவமனைகள் இருக்குது, 2 டென்டல் காலேஜ் இருக்குது, ஒரு 7 ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய இதர மருத்துவமனை, 46 மருத்துவமனை கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த அங்கீகாரம் ரத்து செய்வதற்கு இவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? மோடி சொல்கிற டிஜிட்டல் இந்தியா. அப்படின்னா எல்லாத்தையும் நாங்கள் டிஜிட்டல் மயம் ஆக்கிட்டோம் தான் அர்த்தம். பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் நீங்கள் வைக்கலை, சிசிடிவி கேமரா வைக்கலை, இதெல்லாம் ஒரு ஒரு நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் வச்சிட முடியும், ஒரு வார காலத்துக்குள்ள வச்சிட முடியும். மூன்றாவது இவர் சொல்கிற காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஃபேக்கல்ட்டி பற்றாக்குறை இருக்குது, அங்கே மாணவர்களுக்கு பாடம் சொல்லக்கூடிய ஃபேக்கல்ட்டி வந்து போதுமான எண்ணிக்கையில் இல்லை அப்படின்னா அரசாங்கம் அறிவுறுத்தி நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டுமே தவிர, உங்கள் மருத்துவ கல்லூரிகளுடைய அங்கீகாரத்தை நாங்கள் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு அச்சுறுத்துவதுங்கிறது அதுக்குள்ளே அரசியல் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். குஜராத்தில் எவ்வளோ மருத்துவக் கல்லூரி இருக்குது? 7 தான் இருக்குது. தமிழ்நாட்டை போல 2 மடங்கு பெரிய மக்கள் தொகை கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் 2 ஆண்டுகள் முன்பு வரைக்கும் 13 மருத்துவமனைகள் தான் இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களால் வந்து ஒரு பொது மருத்துவமனையை, அரசாங்க கட்டுப்பாட்டு மருத்துவமனையை கட்டவும் முடியாது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இருக்க மருத்துவக் கல்லூரி அங்கீகாரத்தை இது போன்ற ஒரு சில்லி ரீசன்ஸ், குழந்தைத்தனமான காரணங்களை சொல்லி ரத்து செய்வதுங்கிறது வந்து ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ என்ன நடக்கும், அங்கீகாரத்தை ரத்து பண்ண நடக்கும், மருத்துவ மாணவர்கள் படித்து முடித்து விட்டு வெளியே வர்றதுக்கு 1 ஆண்டு ஆகும், இது ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது வந்து, சாதாரண மக்கள் இந்த அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகளில் தான் சிகிச்சை எடுப்பாங்க, அவங்களுடைய சிகிச்சை என்பது பாதிக்கப்படும். அப்போ இப்படி ஒரு அட்வர்ஸான டெவலப்மெண்ட்டை கொண்டு வரக்கூடிய இந்த ஒரு அச்சுறுத்தலை சொல்கிறதுக்கு பதிலாக ஒன்றிய அரசாங்கம் உதவி செய்யலாம். மாநில அரசாங்கத்தை நீங்கள் எதெல்லாம் வந்து ஷார்ட்ஃபால் இருக்கோ அதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லலாமே தவிர, இப்படி ஒரு அத்துமீறுவது நாங்கள் ரத்து பண்ணுவோம்னு சொல்கிறதுங்கிறதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்போனால் மக்களுடைய மருத்துவத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக இருந்தால் அந்த பக்கம் மத்திய அரசு வந்து ஒரு வன பாதுகாப்பு சட்ட திருத்தம்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததுக்கே வந்து உச்சநீதிமன்றம் வந்து எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சட்ட திருத்தத்துலாம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க சட்ட திருத்தம் தானே கொண்டு வந்தாங்க, அதில் என்ன பிரச்சனை? இல்லை, ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த 1980 கொண்டு வரப்பட்ட வன பாதுகாப்பு சட்டத்தில் சில முக்கியமான திருத்தங்களை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வருது. இப்போ இது வரைக்கும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியும் நீங்கள் பண்ண முடியாது. ட்ரைபல் இருக்கலாம், நான் ட்ரைபலோ அல்லது வந்து நீங்கள் வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டியோ நீங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது. இந்த ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தம் என்ன சொல்லுது, என்ன சொல்கிறாங்கன்னா, ரிமோட் டீப் ட்ரில்லிங்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கும், பக்கத்தில் தனியார் நிலங்களும் இருக்கும், காடுகளுக்கு கீழே இயற்கை வளங்கள் இருந்துன்னு சொன்னால் தனியார் நிலங்களில் ட்ரில்லு போட்டு டீப் ட்ரில்லிங் என்கிற முறையில் வந்து நீங்கள் இயற்கை வளங்களை உறிஞ்சி எடுக்கலாம் என்கிற ஒரு விதியை இந்த திருத்தம் என்பது சொல்லுது. என்ன ஆகும், சென்னை போன்ற நகரங்களில் வந்து கீழே வந்து பள்ளம் தோண்டி மெட்ரோ ஓடுது, கீழே மேலே சின்ன சின்ன செடிகள் வச்சுருக்கிறாங்க, அப்போ இயற்கை பாதுகாத்துற முடியுமா? அது மாதிரி வனத்திற்கு கீழே இருக்கக்கூடிய வளங்களை முழுவதும் உறிஞ்சுகிற ஒரு ஆபத்தான ஏற்பாடுங்கிறது இருக்குது. இன்னொன்று, வனங்களை சுற்றி இருக்கக்கூடிய தனியார் நிலங்களில் விடுதிகள் கட்டிக்கொள்ளலாம், கேளிக்கை விடுதிகள் நடத்தலாம், டூரிசம் டெவலப் பண்ணலாம் என்று சொல்லக்கூடிய எல்லா கமர்ஷியல் ஆக்டிவிட்டியும் இது வந்து ஊக்குவிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் 160 வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குது, நேஷ்னல் வைல்ட் லைஃப் பார்க்னு சொல்லுவாங்கல்ல, இதை பூரா தனியாருக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ ஒரு நேஷ்னல் பார்க்கை வந்து அம்பானி நடத்துகிறாரு, எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுத்துருவாங்க. இப்படி வந்து உள்ளே இருக்கிற பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்படும். கேள்வியே கேட்காம காடுகளை முழுவதும் அழித்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணிடலாம். இப்படி அரசாங்கத்துடைய தொலைநோக்கு திட்டத்திற்கு இன்னும் சொல்லப்போனால் காடுகளை முழுவதும் தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான ஒரு இசைவை உருவாக்குவது என்கிற முறையில் தான் இந்த 1980 ஃபாரஸ்ட் ஆக்டில் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது ஏதோ காடுகளில் இருக்கிற பழங்குடி மக்கள் மட்டும் போராடி தடுக்கிற பிரச்சனை இல்லை, நம்முடைய மண் வளம், இயற்கை வளம், காடுகளுடைய வளம் பாதுகாப்பது என்பது இந்த நாட்டு மக்களுடைய கடமை. இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரு மோசமான விளைவை உருவாக்கக்கூடிய சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கு.
மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கணும் முறியடிக்கணும். ஓகே, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வர்சஸ் சென்ட்ரல் அப்படிங்கிற மாதிரி போச்சு. இப்போ அடுத்த இஷ்யூ, அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வர்சஸ் இன்னொரு ஸ்டேட்டுக்கான ஒரு பிரச்சனையா இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து என்னன்னா நாங்கள் மேகதாது அணை வந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. இதுக்காக நாங்கள் தமிழ்நாடு அரசிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எந்த வகையிலையும் எந்த ரூபத்திலையும் நாங்கள் வந்து அணை கட்ட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே வந்து காவிரி நடுவர் மன்றம் கொடுத்த இவ்வளவு டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தது. அந்த தீர்ப்பின்படி வந்து இன்றைக்கு வரைக்கும் தண்ணி வரலை. அதையே உச்சநீதிமன்றம் டைலூட் பண்ணி தான் பின்னாடி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய தண்ணீர் என்பது இப்போவே குறைவாக தான் இருக்குது. இந்த நிலவில் மீண்டும் ஒரு அணை கட்டப்பட்டால் என்ன நடக்கும்? ஏற்கனவே நீங்கள் காவிரி நீர் தமிழகத்திற்கு வராத பின்னணியில் 30 லட்சம் ஏக்கராக இருந்த தமிழகத்தினுடைய பாசன பரப்பு 20 லட்சம் ஏக்கராக குறைந்து போயிருக்கிறது. மீண்டும் ஒரு அணை கட்டப்பட்டு அதில் ஒரு 64 TMC தண்ணீர் அவங்க தேக்கி வைக்கணும்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருமா என்பதே தெரியாது. பொதுவாக நதிநீர் பிரச்சனையில் வந்து அது கடைமடையில் எங்கே கீழே பாயுதோ அந்த மாநிலங்கள் ஒப்புதல் கொடுத்தாதான் அது உற்பத்தி ஆகிற மாநிலங்கள் வந்து அதை வந்து தடுக்கவோ தேக்கவோ முடியும். இங்கே வந்து காவிரி கர்நாடகா தான் உற்பத்தி ஆகுது. இப்போ நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், தடுப்போம், அணை கட்டுவோம்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய அந்த நதிநீரை பயன்படுத்தக்கூடிய மாநிலங்கள் விவசாயிகளுடைய நிலைமை என்ன ஆகிறது? அவை இது ஒரு ஒரு பாதகமான விளைவை தான் உருவாக்கும். புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அரசு, கர்நாடக அரசுக்கும் ஒரு இலக்கு இருக்குது பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று. தமிழகமும் அதனுடைய தோழமையில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமையில் இருக்கிற மாநிலம்தான். அதே பரஸ்பரம் பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனையை பேசி தீர்வு காணணும். தமிழகத்திற்கு கிடைக்கிற உரிமையை கர்நாடகம் மறுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இதில் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ தமிழக அரசு வந்து ஒரு நட்பு ரீதியாகவே இதை பேசி சரி பண்ணிடலாம், சரி பண்ணணும். கர்நாடகமும் தமிழகத்தினுடைய தேவையை புரிந்து கொள்ளணும். இப்போ அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஐடியு சார்ந்த தோழர்கள் வந்து நடைப்பயணம் மேற்கொண்டு திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ இவங்க நடைப்பயணம் நடத்த வேண்டியதுக்கான தேவை என்ன, அவங்க என்ன கோரிக்கைகளை வச்சு இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நியூஸாக வந்திருந்தாலும் இது என்ன முக்கியத்துவம் இந்த நடைப்பயணத்துக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுவாக வந்து பெரிய ஊடகங்கள் இதை பூரா செய்தி ஆக்கலை. ஏன்னா அவங்க செய்தி ஆக்குறதுக்கு வேறு வேறு பிரச்சனை அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் இது ஒரு 2100 கிலோமீட்டர் தமிழகத்தினுடைய 7 முனைகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் 10 நாட்கள் நடந்து திருச்சியில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. ஒரு 14 அம்ச கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே தொழிலாளர்கள் சார்ந்த கோரிக்கை மட்டுமல்ல, குறிப்பாக விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. விலைவாசி நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்குது. விலைவாசியால் பாதிக்கப்படக்கூடியது யார்? மக்கள். மக்கள் ஒரு பிரிவினர் தான் உழைப்பாடுகளாக இருக்காங்க. அப்போ இது மக்களுக்கான கோரிக்கை. இன்னொன்று, குறைந்தபட்ச ஊதியம், தேவைக்கேற்ற குறைந்தபட்ச ஊதியமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு 26,000 ரூபாய் இல்லைன்னா யாருமே வாழ முடியாது. அப்போ எந்த துறையில் வேலை பார்த்தாலும் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்கிறாங்க. இப்போ சென்னை போன்ற நகரங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, பெரிய பெரிய மால் இருக்குது, பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. எவ்வளவு ஊதியம் கொடுக்குறாங்க தெரியாது. எதிர்த்து சங்கமாக நீங்கள் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் வேலை விட்டு நீக்கிறாங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில் பார்க்குறோம், மோட்டர் இண்டஸ்ட்ரியில், ஆட்டோமொபைலில் பார்க்குறோம். அப்போ தொழிலாளருடைய பாதுகாப்பிற்கென்று சில சட்டங்கள் என்பது இருக்கிறது. அந்த சட்டத்தை மாநில அரசாங்கங்கள் முறையாக அமுலாக்குவதில் ஒன்றிய அரசாங்கம் நிறுத்து போக செய்யுது. அப்போ இந்த உழைப்பாடுகளுக்கான சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், உரிய முறையில் அமுலாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன் வச்சுருக்கிறாங்க. 4வது முக்கியமான கோரிக்கை என்னென்னா பொதுத்துறைகளை பாதுகாக்கணும். பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லாமல் போனால் என்ன ஆகும்? எல்லாம் தனியார் போய் நிற்க வேண்டியிருக்கும். தனியார் சொல்கிற இப்போ வந்தே பாரத் கட்டணத்துக்கும் சாதாரண இன்னொரு ரயிலுடைய கட்டணத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 1/2 மணி நேரம் முன்னாடி போகுது. இப்போ அதுவும் அரசு ரயில் தான். ஒருவேளை தனியார் போனால் என்னாகும்? பொதுத்துறைகளை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அப்படி மக்களுக்காகவும் உழைப்பாளிகளுக்காகவும் இணைந்து ஒரு 14 அம்ச கோரிக்கைகளை முன் வச்சு ஒரு கடுமையான கோடை காலத்தில் தங்களை வருத்தி கொண்டு இந்த தொழிலாளர்கள் இந்த ஊர்வலம் போயிருக்காங்கல்ல, இது உண்மையிலே வந்து ஒரு மக்களுக்கான போராட்டமாக தான் பார்க்குறேன். உண்மையிலே இந்திய உழைப்பாளி வர்க்கத்திற்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. இந்திய விடுதலை போராட்டத்தில் தவிர்க்க முடியாத பங்களிப்பை செலுத்தியவர்கள் இந்திய உழைப்பாளிகள் தான். சமகாலத்தில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பல நெருக்கடிகளை ஒரு கோரிக்கையாக மாற்றி அந்த நெருக்கடியிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு உயரிய சிந்தனையோடு தான் இந்த போராட்டம் என்பது நடந்திருக்கு. இதை நம்ம ஆதரிக்கணும்.
எல்லா ஊடகங்களும் இது இருட்டடிப்பு செய்திருக்கு. நம்மை போன்ற ஊடகங்களாவது இந்த கோரிக்கைகளையும் இந்த நிகழ்ச்சிகளையும் மக்கள் மத்தியில் எடுத்து போகணும். இந்த கலைஞர் நூறு அப்படிங்கிற அவருடைய இந்த நூறாண்டு நிறைவு அப்படிங்கிறது வந்து சென்னை முழுக்க வந்து கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறீங்க. இந்த கொண்டாட்டம் இது என்ன அரசியல் தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கொண்டாட்டத்துக்கு இல்லை, அதாவது கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதல்வராக 5 முறை இருந்திருக்கிறார் என்பதை தாண்டி தமிழக அரசியல் களத்தில் அவருக்கு ஒரு காத்திரமான பங்களிப்பு என்பது இருக்குது. உண்மையிலே சமூக நீதிக்கான போராட்டமாக இருக்கட்டும், பல்வேறு மறுக்கப்பட்ட உரிமைகளை வந்து பின்னாடி வந்து சட்டமாக்கியதாக இருக்கட்டும், தமிழக அரசியல் வரலாற்றை எழுதுனீங்கன்னு சொன்னால் அதில் கலைஞரை புறக்கணிக்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் கலைஞரை பாராட்டியவர்களை விட அவரை விமர்சித்தவர்கள்தான் அதிகம். அப்போ பாராட்டினாலும் சரி விமர்சித்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் வந்து கலைஞர் காலம் முழுவதும் அவரை நினைவுபடுத்தி தான் தமிழக அரசியல் என்பது நகர்ந்திருக்கிறது. இப்போ அவருடைய 100 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு அரசு கொண்டாடுகிறது. அப்போ அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழக அரசியலுக்கு அளித்திருக்கிற பங்களிப்புகளை நினைவு கூறக்கூடிய வகையில் அந்த கொண்டாட்டங்கள் என்பது அமைய இருக்கிறது. அதன் வாயிலாக பல வரலாற்று நினைவுகளை வந்து அவங்க கொண்டு போகிறாங்க. அந்த வகையில் அது அந்த கட்சிக்கு அது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியாக தான் பார்க்குறாங்க. இன்றைய தலைமுறை அவரிடம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமாக இருக்குது. அந்த வகையில் இந்த கொண்டாட்டங்கள் என்பது ஒரு அதாவது மறுக்க வேண்டியதில்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். நன்றி தோழர். இவ்வளோ நேரம் வந்து கேட்ட கேள்விகளுக்கும் எங்களோட செய்திகள் சார்ந்து அதன் பின்னணியும் குறித்து விளக்கமாக எடுத்துறமைக்கும் ரொம்ப நன்றி தோழர். வணக்கம்.